வணக்கம் மக்களே, ஆக்ரோஷமா விளையாடிட்டு இருந்த நியூசிலாந்து அணியை கட்டுப்படுத்திருக்காரு நம்ம அஸ்வின். அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெண்டாம் நாள் தொடர் மறக்க முடியாத தொடர்னு சொல்லலாங்க. 46 ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இதுதான் முதல் முறை இவ்வளவு கம்மியான ஸ்கோர்ல ஆல் அவுட் ஆகுறது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 1977 இந்தியா வெஸ்ட் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல 83 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அடுத்து 1999 இந்தியா வெஸ்ட் நியூசிலாந்து டெஸ்ட் தொடர்ல 83 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அடுத்து 2008 இந்தியா வெஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் தொடர்ல 76 ரன்கள்ல ஆல் அவுட். அடுத்து 1987 இந்தியா வெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடர்ல 75 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இப்போ 2024 முதல் முறையா 50 ரன்களுக்குள்ள ஆல் அவுட் ஆனது இதுதாங்க முதல் தடவை. அதுவும் சொந்த மண்ணுல கேப்டன் ரோஹித் சர்மாவே பிச்ச சரியா தான் கவனிக்க தவறிட்டதா சொல்லிருக்காரு. எத்தனையோ கேப்டன் பிச் மேல பழிய தூக்கி போடும் போது தப்பு பிச் மேல இல்ல, சரியா கணிக்காத என் மேலதான் அப்படின்னு ரோஹித் சர்மா சொன்னது ரசிகர்களுக்கிடையே அவர் மேல மதிப்பதா கூட்டியிருக்கு. இப்போ அஸ்வின் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே பண்ணலங்க பேட்டிங்ல. உண்மையாவே எல்லாரும் பங்களாதேஷ் தொடர் மாதிரியே கடைசியா வந்து பேட்டிங்ல பந்தாடுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா தம்பி போங்க தம்பி, இது பங்களாதேஷ் இல்ல நியூசிலாந்து அப்படின்னு சொல்லி அவரையும் டக் அவுட் பண்ணி விட்டாங்க. பண்ணது வேற யாரும் இல்ல மக்களே, சாட்சாத் நம்ம மேட் என்ட்ரி தாங்க. சரி, பேட்டிங்ல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, பவுலிங்ல நம்ம திறமையை காட்டுவோம்னு களம் இறங்கினாரு அஸ்வின். 10 ஓவர் வரைக்கும் பால் போட்டும் ஒண்ணுமே விழுகல. நம்ம டெவான் கான்வே வேற என்ன தடுக்க யாருமே இல்லைன்ற மாதிரி சதத்தை நோக்கி போயிட்டு இருந்தாரு. கரெக்டா 91 ரன்கள் எடுத்திருப்பாரு, போல்ட் ஆக்கிட்டாரு அஸ்வின். கான்வேவை அந்த இடத்துல தடுக்கல அப்படின்னா இப்போ ரச்சன் ரவீந்திராவோட சேர்ந்து வெளுத்து கட்டிருப்பாரு. இப்பவே 3 நாள் தொடக்கத்துல நியூசிலாந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே அதிரடி காட்டிட்டு தான் வராங்க. என்னதான் டேரியல் மிச்சல் 18 ரன்கள், கிளென் பிலிப்ஸ் 14 ரன்கள், மேட் ஹென்றி 8 ரன்கள், டாம் ப்ளூடெல் 5 ரன்கள்னு எடுத்து அவுட் ஆனாலும் நம்ம ரவீந்திரா 110 ரன்கள் எடுத்து இன்னமும் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி டிம் சவுத்தியும் 65 ரன்கள் எடுத்து அவுட் ஆயிருப்பாரு. மத்தவங்களை கம்பேர் பண்ணும் போது இவர் பரவாயில்ல, நல்ல பார்ட்னர்ஷிப் தான் போட்டிருந்தாரு. கான்வேவோட அவுட் தான் நியூசிலாந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்குது. இப்போ ரவீந்திராவை அவுட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் யாருமே இல்ல. ஆனா அது அவ்வளவு சுலபமா நடக்குமான்னு தெரியல. இப்பவே நியூசிலாந்து 337 ரன்கள் லீடிங்ல இருக்காங்க. நம்ம பவுலர்ஸோட நிலைமை ரொம்ப பாவம் தாங்க. நன்றி, வணக்கம்.